கஷ்டப்பட்டு பயில எடுக்கிறேன் அதுக்கப்புறம் குண்டா இருக்கும். தனியா போட்டு வச்சா வேஸ்ட் தான் இதெல்லாம். ஆமா என்னடா இருக்குது இப்பயாவது குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். அந்த வயிறு பக்கம் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடும். இது வந்து குழம்பு, அது குழம்புக்கு ஆச்சு, இது வரைக்கும் ஆச்சு. இல்ல இடமே இப்ப நீங்க போனவன அந்த பக்கத்துல இருந்தேன், நீங்க அந்த முனையில அப்படியே வந்து வெளிக்கிழமை சுத்தி மாட்டே இருக்கும். ஆமா என்னன்னா அங்க ஒரு 10 பேர் இருந்தல அந்த இடத்துல, அந்த 10 பேர் இங்கதான் இருக்க மொத்தமா. அதனாலதான் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. நான் அந்த 5 கிலோ சொல்லுங்க அப்படி போய் இந்த பக்கம் முடியும் ரைட்டை கிலோ இருக்கு. ஓகே இந்த
வந்துருக்கு. இது ஜிலேபி அங்க இருந்து வந்துருக்கு. இங்க இருக்குது. நான் நீலமா உங்களுக்கு வேலை வா. பை குத்த மீன் குத்தம்சா குண்டான குத்த பழக்கம் கிடையாதா? நீ என்ன பண்ற? இந்த கவர்ல இருந்து எடுத்து அடுக்கு. நீ வரதுக்கு முன்னாடி ரெண்டு மீன் வெட்டி அடிக்கிட்டா குண்டா வரதுக்கு முன்னாடியே உரிமையா எடுத்து அடுக்கு குண்டா இல்ல கவர் அந்த மாதிரி நீலாயா இது இவங்க உரிமையா இருக்கணும் இரண்டா போடலாம் ஒரு மேடு இல்ல மீன் சின்ன மீன் தான் இருக்குமா ஏதோ முடிஞ்சிச்சுமா எந்த மீன் வெட்டல எல்லாமே மீன் சின்னதாங்க இருக்கு சின்ன மீன் தான் சின்ன மீன் தான் எதிர்பார்த்து நார்மலாவே நீங்க போட்டு போன பிறகு கூட அந்த ரேட் தான் போவோம் இது சூற வாங்க கூடாதுமா அந்த மாதிரி தான் பாரு அது வந்து கேர சொல்லுவாங்க பயப்படுங்க தள்ளி தள்ளி அப்படி தள்ளி பிடிங்க கொஞ்சம் தள்ளி அந்த போத்துருப்பா கையில அழுக்காயிடா அது கேர மீன் வந்து வருது ரேட்டு சரியான ரேட்டு தான் போகுது அது எல்லா மீனும் கொஞ்சம் வெளியிடமா போகும் போறான் ஒரு கிலோவுக்கு அந்த ஒரு பாக்கெட் ஒரு கிலோ தெளிவா சொல்லா மசாலா போட்டு உப்பு போடணுமா எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு